உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் முடியாதே உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் ஆமா உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே நாள்தோறும் பாதுகாத்து நடத்தினீரே நான் தேடாத போது என்னை தேடி வந்தீரே அவன் நாள்தோறும் பாதுகாத்து நடத்தினீரே நான் தேடாத போது என்னை தேடி வந்தீரே எஜமானனே ஆஹா தேற்ற வாழனே உன் கருத்தை நான் பிடித்து நடந்திடுவே எஜமானனே ஆஹா தேற்ற வாழனே உன் கருத்தை நான் பிடித்து நடந்திடுவே உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் முடியாதே உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே இந்த உலகத்துல நீ முடிஞ்சு போனதா மனிதன் நினைப்பான் ஆனா அது ஆண்டவனுடைய கண் பார்வையில் அது முடிவில்ல ஒருவேளை நீங்க முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுங்க ஏன்னா கானாவூர் திருமணத்துல ஆண்டவர் அந்த திராட்சரசம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சார் அப்போ நீங்க முடிவுன்னு சொல்லி பார்க்கறதுல ஆண்டவர் ஒரு அற்புதத்தின் துவக்கத்தை வைத்திருப்பா அதனால எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு ஆண்டவரே எனக்கு முடிவில்லைப்பா அது அற்புதத்தின் ஆரம்பம்னு சொல்லி ஆசை ஆண்டவரை பார்த்து டாடி டாடி நீ முடிந்து போயிட்ட என்று பலரும் சொல்வார்கள் நீ எழும்பவே முடியாதுன்னு பலரும் நினைப்பார்கள் நினைச்சாங்களா சொன்னாங்களா அப்ப கேளுங்க என்ன அப்பா நீ முடிந்து போயிட்ட என்று பலரும் சொல்வார்கள் நீ எழும்பவே முடியாதுன்னு பலரும் நினைப்பார்கள் முடிவை விடிவாக்கி வாழ்க்கையை நிலை நாட்டி நடத்தின தேவனை நான் வாழ்க்கையை நிலை நாட்டி நடத்தின தேவனை நான் மறப்பேனோ எஜமானனே பெருவாழனே உன் கரத்தை நான் பிடித்து நடந்திடுவே சொல்லுங்க ஐயா அம்மா எஜமானே அம்மா பெருவாழனே அம்மா அம்மா உன் கரத்தை நான் பிடித்து நடந்திடுவே உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் முடியாதே உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே தாடி உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் எப்படி பாவடி உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே வசனம் மற்ற யார் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் உன் உள்ளத்தை அறிந்தவர் நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உள்ளத்தை அறிந்தவர் அப்போ நீங்க ஒருவேளை கவலைப்பட்டு ஆண்டவரை யோசிக்கணும் அது அறிந்திருக்கிறார் உன் சேவை அறிந்திருக்கிறாங்க நீங்க யோசிக்கிறதுக்கு முன்பதாகவே அப்படி அவர் அறிஞ்சிருக்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்க நீங்க எது கவலைப்படுறீங்க எதை குறிச்சு கவலைப்படாம பிலிப்பியர் சொல்றாரு எல்லாவற்றையும் கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனை தெரியப்படுத்துங்க அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உடைய ஆட்கள் அதனால எல்லாத்தையும் ஸ்தோத்திரம் ஜெயிச்சு அப்பா நன்றி 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 அதனால அப்பா நீங்க என் கூட இருந்தா போதும் என் கூட நடந்தா போதும் உன் கருத்தை பிடிச்சு நடக்க போறேன்னு சொல்லி எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அப்பாவை பார்த்து டாடி அன்பு செலுத்து நீங்களே மேல எதுக்கு தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூ டாடி உன் உள்ளத்தை அறிந்தவன் உனக்கா எல்லாம் செய்திடுவா நீ சோந்திடுவேனா நீ கலங்கிடுவேனா எதுக்கு மாடுக்கிறீங்க கலங்காதீங்க ஆமா ஸ்தோத்திரம் சொல்லி பாடுங்க ஆமா உள்ளத்தை அறிந்தவன் உனக்கா எல்லாம் செய்திடுவா நீ சோந்திட நீ கலங்கிட உன்னை பத்தி ஆயிரம் பேரு என்ன தான் பேசிட்டு பார்த்தோம் அப்பா கிட்ட நீ வந்தாதுவே போதும் உன்னை பத்தி ஆயிரம் பேரு என்ன தான் பேசிட்டு பார்த்தோம் அப்பா கிட்ட நீ வந்தாதுவே போதும் எஜமானனே எஜமானனே வாழனே கரத்தை நான் திருப்பி நடந்திடுவேன்
தரவாலனே உன் கரத்தை நான் பிடித்து நடந்திடுவேன் உம்மை நான் மறந்து வாழ ஒரு நாளும் முடியாதே உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே சொல்லுங்க உம்மை நான் தலைக்கு மேல கையை தட்டி ஆமா உம்மை நான் பிரிந்து வாழ ஒரு நொடியும் முடியாதே என்னை நாள்தோ பாதுகாத்து நடத்தினே நான் வேடாக போது என்னை தேடி வந்து வந்தாருல சொல்லுங்க நாள்தோறும் பாதுகாத்து நடத்தினே நான் வேடாக போது என்னை தேடி வந்தே தரவாலனே நான் பிடித்து நடத்திடுவேன் கரத்தை நான்